அர்ஜுன் தாஸோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் டே ரிலீஸ் ஆக போகிற அனிதி மூவிலேருந்து ஏதோ எக்ஸ்க்ளூசிவான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வர அக்டோபர் 31 தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்களே. இந்த மூவியை வசந்த் பாலன் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவிலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வர அக்டோபர் 31 பார்க்கலாம். எஸ்கேவோட ஆக்டிங்கில் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கிற மூவி தான் மாவீரன். இந்த மூவிலேருந்து நெக்ஸ்ட் நவம்பர் 1 ஏதோ எக்ஸ்க்ளூசிவான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் தயாராகிட்டு இருக்கு. மண்டேலா மூவியை மேக் பண்ண அஸ்வின் அவர்கள் தான் இந்த மூவியையே டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சக்தி ஜோதி ஃபிலிம் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர நவம்பர் 1 இந்த மூவிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சமந்தாவுடைய ஆக்டிங்கில் வர நவம்பர் 11 ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் யசோதா. இந்த மூவிலேருந்து ட்ரெய்லரை இன்றைக்கி ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி ஸ்ரீதேவி ப்ரொடக்ஷனில் தான் தயாரிச்சிருக்காங்க. மணி சர்மாவுடைய மியூசிக்கில் ஹரி ஹரிஷோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக இருக்குது. வர நவம்பர் 11 இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு. லவ் டுடே மூவி வர நவம்பர் 4 தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த மூவியோடைய ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலில் தான் இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்களே. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஏஜிஎஸோட ப்ரொடக்ஷனில் யுவன் சங்கராஜா மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராக இருக்குது. வர நவம்பர் 4 இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன ஒரு பிக்கஸ்ட் மூவினா அது பொன்னியின் செல்வன் தான். இப்போ இந்த மூவி 500 crores கிராஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணுமே. அதனாலவே இப்போ இந்த மூவியோடைய சக்ஸஸ் மீட்டாக சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் தான் நடத்தியிருக்காங்களே. ஏஆர் ரகுமன் மட்டும் இல்லாமல் மணிரத்னம் அவர்களுடைய டோட்டல் டீமும் இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் வெயிட்டிங் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பார்ட் போலவே செகண்ட் பார்ட்டும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் தவிர்க்க முடியாத இடத்த இந்த பொன்னியின் செல்வன் மூவி பிடிச்சிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு. கார்த்திக் சூப்பராஜோட ப்ரெசண்டில் கையும் களவும் சீரியஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடைய ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த சீரியஸை ரோஜ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வர நவம்பர் 4 சோனி லைவில் தான் இந்த சீரியஸ் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த சீரியஸ்லேருந்து ட்ரைலரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஐஸ்வர்யா ராஜேஷோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன திட்டம் 2 மூவியோடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேரடியாக விஜய் டிவியில் இந்த மூவி பிரீமியம் ஆக போகுது. வர அக்டோபர் 29 4 PM தான் இந்த மூவி விஜய் டிவியில் ஃபஸ்ட் டைமாக ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த மூவியை தேட்டர்லேயும் ஓடிடியிலையும் மிஸ் பண்ண எல்லாருமே வர அக்டோபர் 21 லைவாக டிவிலே பார்க்கலாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங்கே இருக்குது. அதிபுரஸ் மூவி ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. வால்டர் வீரையா மூவி ஜனவரி 11 ரிலீஸ் ஆக போகுது. வீரசிம்ஹா ரெட்டி ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. ஏஜென்ட் மூவி 13 அப்படின்னா 14 தான் தேட்டருக்கு வர்றதா இருக்குது. கண்டிப்பாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர பொங்கலுக்கு எந்த மூவிஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்டிஆருடைய 30th மூவிலேருந்து தொடர்ந்து சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணின்னு வராங்க. இந்த மூவியோடைய ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர நவம்பர் 1 ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியையும் நந்தமூரி கல்யாண்ராம் அவர்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. யுவசுதா ஹார்ட் ப்ரொடக்ஷனில் கொரடாலா சிவா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த மூவிக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் போடுறாரு. இந்த மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை வர நவம்பர் 1 வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியாக இருக்குன்னு. பிரபாஸோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் அதிபுரஸ். இந்த மூவி 9 languages 85 countries ரிலீஸ் ஆக போகிறதா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 30,000 ஸ்க்ரீனில் இந்த மூவி பிரீமியம் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோடைய ஃபஸ்ட் டே பிஸ்னஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுமார் 315 crores 415 crores வரைக்குமே இந்த மூவி கலெக்ஷன் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். வர ஜனவரி 12 பார்க்கலாம் இந்த மூவி எந்த அளவுக்கு தேட்டரில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு. பிரபாஸோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தில் மாருதி மூவியோடைய ஷூட்டிங் சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அவருடைய ஆக்டிங்கில் அதிபுரஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான்.
மாருதி மூவினும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவியோடைய முக்கியமான ஷூட்டிங்ஸ் எல்லாமே ஹைதராபாத்தில் தான் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டே பை டேவாக ஷூட்டிங்ஸ் எல்லாமே பிக்காகிட்டு போய்கிட்டு இருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் ஆஃபில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவிலேருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு. யஷோடைய ஆக்டிங்கில் இப்போ யஷ் 19 மூவியோடைய ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவிலேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ கொடுக்கல, ஆனால் வர ஜனவரி 8 அன்றைக்கி தான் இந்த மூவிலேருந்து எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக வெவ்வேறு பிளேஸில் தான் போய்கிட்டு இருக்கு. இவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆனால் கேஜிஎஃப் சாப்டர் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்ததுனால வேர்ல்டு வைட்டாக இவருடைய நெக்ஸ்ட் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு யஷோடைய 19 மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்மாக எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்எம்பி 28 ஆனால் மகேஷ் பாபுடைய 28th மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஆஃப் லாஸ்ட்டில் தான் எஸ்எஸ்எம்பி 28 மூவி ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் ராஜமௌலியோட டைரக்ஷனில் தான் ஒரு பிக்கஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவியை மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி 2023 செகண்ட் ஆஃபில் தான் மேக் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி சுமார் மினிமம் 2 இயர் மேக்கிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவியாக தான் இந்த மூவியை தயாரிக்கிறதாகவும் இருக்காங்களே. கண்டிப்பாக மகேஷ் பாபுடைய ஆக்டிங்கில் ஒரு பிக்கஸ்ட் மூவி வெயிட்டிங் இருக்குன்னு தான் சொல்லணுமே. ராஜமௌலி மகேஷ் பாபுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோட 67 மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது. இந்த மூவியோடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே வர டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தளபதியோடைய வாரிசு மூவி சுமார் 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தொடர்ந்து வாரிசு மூவிலேருந்து சில போஸ்டர் எல்லாமே தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியையும் பொங்கல் ஸ்பெஷலாக வர ஜனவரிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறதாகவும் இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் தளபதியோடைய 67 மூவிலேருந்து நிறைய பேருடைய கேரக்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் யார் ஆக்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தளபதியோடைய 67 ஒரு பெரிய வெயிட்டிங் தான். இந்த வாரிசு மூவியும் பொங்கலுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உலகநாயகனோடைய ஆக்டிங்கில் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மூவி தான் விக்ரம். சுமார் இந்த மூவி ரிலீஸ் ஆகி 100 டேஸை கிராஸ் பண்ண போகுது. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த மூவி தான் இந்த மூவி. இந்த மூவியோடைய 100 டேஸ் கிராசிங்கை வர நவம்பர் 7 அன்னைக்கு கலைவாணன் அரங்கில் ஒரு பிக்கஸ் ஃபங்க்ஷன் ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் விக்ரமுடைய ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதனுடைய செகண்ட் பார்ட்டும் சீக்கிரமாகவே மேக் பண்ணுறதாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் போலவே செகண்ட் பார்ட் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருச்சுன்னா இது ஒரு பிக்கஸ்ட் மூவியாக அமையும் கமலஹாசன் அவர்களுக்கு. வர நவம்பர் 7 அன்னைக்கு நடக்க போகிற இந்த ஃபங்க்ஷனில் என்ன மாதிரியான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.